ISL கால்பந்து தொடரில் சென்னையின் FC அணி 5வது முறையாக தோல்வியை தழுவியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சென்னையின் FC அணிக்கு 2-1 என்ற கோல் கணக்கில் மும்பை சிட்டி FC அணியிடம் வீழ்ந்தது. மற்றொரு லீக் ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ATK மோகன் பகான் அணியை வீழ்த்தி தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. போட்டியின் 69வது நிமிடத்தில் வில்மார் ஜோர்டன் கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். சீனாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படுத்தும் வகையில் தற்காலிக மருத்துவமனைகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டு வருகின்றன. காய்ச்சல் அறிகுறிகள் உடையோரை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் சீனாவின் தெற்கு பகுதியில் இந்த மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் ஆன்லைனில் தொடர்பு கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மக்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் தற்காலிக மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையிடமான வாட்டிகன் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனையில் 7000 பேர் கலந்து கொண்டனர். முழங்கால் வலி காரணமாக சக்கர நாற்காலியில் போப் பிரான்சிஸ் அழைத்து வரப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக பாடல்களை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். கொரோனா காரணமாக சென்ற ஆண்டு எளிய முறையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா இந்த ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் பேசிய அவர், கிறிஸ்துமஸ் தின செய்தியை உக்ரைன் மக்களுக்கும் போரினால் கஷ்டப்படும் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிப்பதாக கூறினார். உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.